இது தீபிகா அருணுடன் கதை ஓசை. சத்திய சோதனை, மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதம், தமிழில் கல்கி. இரண்டாம் பாகம், அத்தியாயம் 18, நிறத்தடை. மதிநுட்பம் வாய்ந்த ஒரு கிழவி, கண் குருடானவள், ஒருதலை சார்பில்லாதவள், கையில் தராசை தூக்கி நிறுத்தி நடுநிலை நியாயம் வழங்குகிறாள். இத்தகைய பதுமை ஒன்று நீதிமன்றத்தின் சின்னமாக அமைக்கப்பட்டிருத்தல் வழக்கம். அக்கிழவி குருடாயிருப்பதின் கருத்து, ஒருவனுடைய வெளித்தோற்றத்தைக் கண்டு எதுவும் தீர்மானித்து விடாமல் அவனது உண்மை யோகியதையை உணர்ந்து தீர்ப்பளிக்கிறாள் என்பதே. ஆனால் உயர்தர நீதிமன்றம் இக்கருத்துக்கு நேர்மாறாக நடந்து தனது சின்னத்தை பொய்ப்படுத்த வேண்டுமென்று நேட்டால் வக்கீல் சங்கத்தார் முயன்றனர். மேற்படி உயர்தர நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று விண்ணப்பம் செய்து கொண்டேன். பம்பாய் உயர்தர நீதிமன்றத்தின் அங்கீகார பத்திரம் ஒன்று என்னிடம் இருந்தது. இப்பத்திரம் பெருங்காலையில் இங்கிலாந்தில் கிடைத்த பாரிஸ்டர் அத்தாட்சி பத்திரத்தை பம்பாய் நீதிமன்றத்தில் கொடுத்துவிட்டேன். விண்ணப்பத்துடன் இரண்டு நன்னடத்தை அத்தாட்சி பத்திரங்கள் அனுப்புவது அவசியமாயிருந்தது. இவ்வத்தாட்சி பத்திரங்கள் ஐரோப்பியர்கள் கொடுத்தனவாயிருந்தால் அவற்றிற்கு அதிக மதிப்பு இருக்கும் என்று கருதினேன். எனவே சேத் அப்துல்லா மூலம் எனக்கு பழக்கமான இரண்டு ஐரோப்பிய வியாபாரிகளிடம் அத்தாட்சி பத்திரங்கள் வாங்கினேன். ஏற்கனவே வக்கீல் தொழில் நடத்தும் ஒருவர் மூலமாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சாதாரணமாய் அட்டர்னி ஜெனரல் கூலி எதுவும் பெறாமல் இவ்விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது வழக்கம். மிஸ்டர் எஸ்காம் தான் அப்போது அட்டர்னி ஜெனரல். இவர் தாதா அப்துல்லா கம்பெனிக்கு சட்ட விஷயங்களில் ஆலோசனை சொல்பவர் என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அவரிடம் சென்றேன். என் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க அவர் பிரியத்துடன் சம்மதித்தார். நான் சற்றும் எதிர்பாராத விதமாய் வக்கீல் சங்கத்தார் இப்போது ஒரு காரியம் செய்தனர். என் விண்ணப்பத்தை தாங்கள் எதிர்ப்பதாக அவர்கள் எனக்கு ஓர் அறிக்கை அனுப்பினார்கள். இங்கிலாந்தில் நான் பெற்ற அசல் அத்தாட்சி பத்திரத்தை விண்ணப்பத்துடன் சேர்க்கவில்லை என்பது அவர்களுடைய ஆட்சேபங்களில் ஒன்று. ஆனால் முதன்மையான ஆட்சேபம் இதுவன்று. நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக அங்கீகரிப்பதற்குரிய விதிமுறைகள் செய்யப்பட்ட போது வெள்ளைக்காரன் அல்லாத ஒருவன் விண்ணப்பம் செய்து கொள்வான் என்பது எப்படி தெரிந்திருக்க முடியும்? நேட்டால் சிழித்து தற்போது வளத்தில் சிறந்திருப்பதற்கு ஐரோப்பியர்களின் முயற்சியே காரணமாகும். ஆதலின் வக்கீல் தொழிலில் ஐரோப்பியர்களே மிகுந்திருப்பது அவசியம். கருப்பர்கள் சேர்த்து கொள்ளப்படின் நாளடைவில் ஐரோப்பியர்களை விட அவர்கள் தொகையில் வலுத்துவிடலாம். ஐரோப்பியர்களுக்கு பாதுகாப்பு அரண் எதுவும் இல்லாமற் போய்விடும். இதுவே அவர்களது முதன்மையான ஆட்சேபம். வக்கீல் சங்கத்தின் சார்பாக என் விண்ணப்பத்தை எதிர்ப்பதற்கு பெயர் பெற்ற வக்கீல் ஒருவர் அமர்த்தப்பட்டிருந்தார். அவரும் தாதா அப்துல்லா கம்பெனியுடன் சம்பந்தமுள்ளவரானபடியால் தம்மை வந்து பார்த்து போகும்படி சேத் அப்துல்லா மூலம் அவர் சொல்லி அனுப்பினார். அவ்வாறே நான் போய் கண்டபோது அவர் மனம் விட்டு தாராளமாக பேசினார். எனது பூர்வோத்தரங்களை பற்றி விசாரித்தார். பிறகு அவர் கூறியதாவது, உங்களுக்கு விரோதமாக நான் சொல்லக்கூடியது எதுவும் இல்லை. நீங்கள் இந்நாட்டிலேயே பிறந்த போலி வேஷதாரியோ என்னவோ என்று பயந்தேன். உங்கள் விண்ணப்பத்துடன் இங்கிலாந்தில் பெற்ற அத்தாட்சி பத்திரம் சேர்க்கப்படாமையால் என் ஐயம் அதிகமாயிற்று. சிலர் தங்களுக்கு சொந்தமில்லாத அத்தாட்சி பத்திரங்களை தங்களுடையதென காட்டி மோசம் செய்வதுண்டு. ஐரோப்பிய வியாபாரிகளிடம் நீங்கள் வாங்கியுள்ள அத்தாட்சி பத்திரங்கள் என் வரையில் பயனற்றவை. அவர்களுக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்? அவர்களுடன் நீங்கள் எவ்வளவு காலம் பழகியிருக்க முடியும்? ஆனால் இங்கே எல்லாரும் எனக்கு அந்நியர்கள்தானே. சேத் அப்துல்லா கூட முதன்முதல் என்னை தெரிந்து கொண்டது இந்நாட்டிலேயே என்று நான் உரைத்தேன். நீங்கள் இருவரும் ஒரே இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? உங்கள் தந்தை அங்கே முதன் மந்திரியாய் இருந்திருப்பின் சேத் அப்துல்லாவுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி அவசியம் தெரிந்திருக்கும். அவரிடமிருந்து நன்னடத்தை பத்திரம் வாங்கி சேர்த்துவிட்டால் பின்னர் எனக்கு எவ்வகை ஆட்சேபமும் இராது. அப்போது உங்கள் விண்ணப்பத்தை என்னால் எதிர்க்க முடியாதென்று வக்கீல் சங்கத்துக்கு தெரிவித்து விடுவேன். அவருடைய இம்மொழிகள் எனக்கு கோபம் மூட்டின. எனக்குள் பின்வருமாறு சொல்லிக் கொண்டேன். தாதா அப்துல்லாவிடம் நன்னடத்தை பத்திரம் வாங்கிச் சேர்த்திருந்தால் அதை நிராகரித்துவிட்டு ஐரோப்பியர்களிடமிருந்து அத்தாட்சி பத்திரம் வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். இப்போது இப்படி சொல்கிறார்கள். நான் அட்வொகேட்டாக அங்கீகாரம் பெறுவதற்கும் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு முதலிய பூர்வோத்தரங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பிறப்பு தாழ்மையானதாயோ கேவலமானதாயோ இருப்பினும் அதை எனக்கு விரோதமாக எப்படி உபயோகப்படுத்த முடியும்? ஆனால் சினத்தை அடக்கிக் கொண்டு நான் அவருக்கு அமைதியுடன் பதிலளித்ததாவது, இத்தகைய விவரங்களை கேட்க வக்கீல் சங்கத்துக்கு எவ்வகை உரிமையேனும் உண்டென்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆயினும் நீங்கள் விரும்பும் வண்ணம் தாதா அப்துல்லா சேத்திடமிருந்து அத்தாட்சி வாங்கி அனுப்ப தயாராயிருக்கிறேன். அவ்வாறே தாதா அப்துல்லாவிடமிருந்து நன்னடத்தை பத்திரம் வாங்கி அவருக்கு அனுப்பினேன். அவர் தாம் திருப்தியடைந்து விட்டதாக கூறினார். ஆனால் வக்கீல் சங்கம் இதனாலும் திருப்தியடையவில்லை.
நீதிமன்றத்தில் என் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அச்சங்கத்தின் சார்பாக எதிர்க்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தார் மிஸ்டர் எஸ்கோம்பை விடையிருக்கும்படியும் கேளாமல் எதிர்ப்பை நிராகரித்து விட்டனர். தலைமை நீதிபதி பின்வரும் கருத்தடங்கிய மொழிகளை கூறினார். விண்ணப்பதாரர் விண்ணப்பத்துடன் அசல் அத்தாட்சி பத்திரத்தை சேர்க்கவில்லை என்னும் வாதம் பொருளற்றது. அவர் பொய்யான அத்தாட்சிகளை சேர்த்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ள இடம் இருக்கிறது. விசாரணையில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் பெயரை அப்போது எடுத்துவிடலாம். வெள்ளைக்காரர் வேறு நிறத்தார் என்னும் வேற்றுமையை சட்டம் அங்கீகரிக்கவில்லை. ஆதலின் மிஸ்டர் காந்தியை அட்வொகேட்டாக அங்கீகரிக்க மறுப்பதற்கு நமக்கு எவ்வகை அதிகாரமும் கிடையாது. அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறோம். மிஸ்டர் காந்தி, இனி நீங்கள் சத்தியப்பிரமாணம் செய்யலாம். அவ்வாறே நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார் முன்பு நின்று சத்தியப்பிரமாணம் செய்தேன். உடனே தலைமை நீதிபதி கூறியதாவது, மிஸ்டர் காந்தி, இப்போது உங்கள் தலைப்பாகையை எடுத்துவிட வேண்டும். தொழில் நடத்தும் பாரிஸ்டர்கள் அணிய வேண்டிய உடையை பற்றி நீதிமன்றத்தின் விதிகளுக்கு நீங்கள் இணங்கி நடத்தல் அவசியம். என் சக்திக்கு ஓர் எல்லை உண்டு என்பதை இப்போது கண்டேன். ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தலைப்பாகையை எடுக்க பிடிவாதமாக மறுத்த நான் உயர்தர நீதிமன்றத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தலைப்பாகையை எடுத்துவிட்டேன். நான் அக்கட்டளையை எதிர்த்து போராடியிருந்தால் அப்போராட்டத்தின் நியாயத்தை ஸ்தாபிக்க முடியாதென்பதில்லை. ஆனால் இதனினும் பெரிய போராட்டங்களுக்கு என்னுடைய சக்தியை சேகரித்து வைக்க விரும்பினேன். தலைப்பாகைதான் வைத்துக் கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்து என் போர் திறமையை சிதறவிடக்கூடாதென்று எண்ணினேன். இன்னும் பெரிய காரியங்களுக்கு அதை சேர்த்து வைத்தல் தகுதி என்று நினைத்தேன். இவ்வாறு நான் பணிந்துவிட்டது சேத் அப்துல்லாவுக்கும் பிற நண்பர்களுக்கும் பிடிக்கவில்லை. தலைப்பாகையுடனேயே நீதிமன்றத்தில் பேசும் உரிமையை வலியுறுத்தியிருக்க வேண்டுமென அவர்கள் எண்ணினார்கள். அவர்களுடன் வாதிட்டு திரும்ப முயன்றேன். ரோமாபுரியில் இருக்கும்போது ரோமர்கள் செய்வது போல் செய் என்னும் பழமொழியின் உண்மையை அவர்களுக்கு அறிவுறுத்த முயன்றேன். இந்தியாவில் ஓர் ஆங்கில உத்தியோகஸ்தரோ நீதிபதியோ தலைப்பாகையை எடுக்கும்படி உங்களுக்கு கட்டளையிட்டால் அதற்கு கீழ்ப்படிய மறுத்தல் சரியாகும். ஆனால் இங்கே நேட்டாலில் நீதிமன்றத்தில் தொழில் புரியும் நான் அந்நீதிமன்றத்தின் வழக்கம் ஒன்றுக்கு உட்பட மறுத்தல் தகுதியன்று எனக் கூறினேன். இத்தகைய வாதங்களினால் நண்பர்களை ஓரளவு சமாதானம் செய்தேன். ஆனால் ஒரே விஷயத்தை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு நோக்குடன் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்னும் கொள்கையை அவர்கள் முழுதும் ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. என் வரையில் என் வாழ்நாள் முழுவதிலும் சத்தியத்தில் நான் கொண்ட உறுதியே ராஜியின் மேன்மையையும் எனக்கு உணர்த்தி வந்திருக்கிறது. ராஜி செய்து கொள்ளும் தன்மை சத்தியாகிரகத்தின் ஒரு முக்கியமான அம்சம் என்பதை பிற்காலத்தில் அறிந்தேன். இத்தன்மையின் பயனாக என் உயிருக்கு பல முறைகளில் அபாயம் நேர்ந்திருக்கிறது. நண்பர்களின் பிரியத்தை இழக்க வேண்டி நேரிட்டிருக்கிறது. ஆனால் சத்தியம் ஓர் அம்சத்தில் பூவிதழிலும் மென்மையானதாயினும் மற்றோர் அம்சத்தில் கற்பாறையினும் கடினமானதாகும். வக்கீல் சங்கத்தாரின் எதிர்ப்பு காரணமாக என் பெயர் தென்னாப்பிரிக்காவில் இன்னும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தப்பட்டது. பெரும்பான்மையான வக்கீல் சங்கத்தார் பொறாமை காரணமாக இப்படி செய்ததாக பத்திரிகைகள் குறிப்பிட்டு அவர்களது எதிர்ப்பை கண்டித்தன. இவ்வாறு என் பெயர் பிரபலமடையவே என் வேலை ஓரளவு சுலபமாகியது. அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். கதையோசை.com இணையதளம் மூலமாக உங்கள் கருத்துக்களையும் நன்கொடையையும் அளிக்கலாம். இது தீபிகா அருணுடன் கதையோசை.